சர்வ வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய இறைவனின் பெயரால் இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். மற்றொரு நேரடி அஞ்சல் நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இப்பொழுது அக்கரைப்பற்றிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அக்கரைப்பற்று அம்பாறை வருப்பத்தாஞ்சனை வீதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாணிக்கமடு கிராமத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்தியுள்ளோம். இங்கே இந்த பாடசாலையிலே சுமார் 17 வருடங்களுக்கு பின்னர் எடுபட்டிருக்கின்ற 3 பிள்ளைகளும் அதேபோன்று மயிரிழையில் தப்பியது என்று சொல்லலாம் வெட்டுப்புள்ளியை அண்மித்த ஒரு மாணவரையும் ஒரு முன்மாதிரிக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சேர்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் சற்று 2 வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வாங்காமத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி தொடரை பார்த்துவிட்டு சகோதரர் இம்தியாஸ் அவர்கள் எங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இந்த ஊரினுடைய கல்வியையும் நாங்கள் முன்னேற்ற வேண்டும், அதற்காக இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வேண்டிய பொழுது இதற்காக பரிசில்களை தர வேண்டிய சகோதரரும் இதற்கு அவர் தருவதாக உடன்பட்ட நிமித்தம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்பொழுது நேரடி அஞ்சல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். ஆம், வணக்கம். வணக்கம் மகன். ஆம், உங்களுடைய பெயர்? கே திருச்சிதன். ஆ, கே திருச்சிதன். ஆம், நல்லது மகன். உங்களுடைய புள்ளிகள்? 157. 157. ஆம், உங்களுடைய அப்பாவின் பெயர்? கிருசாந்தன். கிருசாந்தன். ஆம், அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆம், ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். நல்லது. ஆம், உங்களுடைய அம்மாவின் பெயர்? சுசிமலர். சுசிமலர். ஆம், நல்லது. மகள், உங்களுடைய பெயர்? ஃபாத்திமா ஹனா. ஆம், ஃபாத்திமா ஹனா. உங்களுடைய புள்ளிகள்? 147. 147. நல்லம். ஆம், மகள், உங்களுடைய தந்தையின் பெயர்? ஜௌஃபர். ஜௌஃபர். உங்களுடைய தாயின் பெயர்? ருமைசா. ருமைசா. ஆம், உங்களுடைய தந்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கண்டக்டர். கண்டக்டர். ஆம், பஸ் நடத்துனராக இருக்கின்றார். நல்லம். மகள், உங்களுடைய பெயர்? கரிஷ்கா. ஆம், கரிஷ்கா. உங்களுடைய புள்ளிகள்? 147. 147. ஆம், உங்களுடைய அப்பாவின் பெயர்? கஜேந்திரன். கஜேந்திரன். என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கூலி வேலை. ஆம், கூலி வேலை. தினசரி சம்பளத்துக்காக வேலை செய்கின்றார். ஆம், நல்லது. மகள், உங்களுடைய தாயின் பெயர், அம்மாவின் பெயர்? நிர்மலா. ஆம், நிர்மலா. ஆம், மகன். ஆம், உங்களுடைய பெயர்? தினோஜன். ஆம், தினோஜன். உங்களுடைய புள்ளி? 132. ஆம், 132. உங்களுடைய அப்பாவின் பெயர்? புஷ்பராஜா. புஷ்பராஜா. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆம், கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அம்மாவின் பெயர்? மல்லிகா. மல்லிகா. ஆம், நல்லது. மகன், உங்களுடைய பாடசாலையினுடைய பெயர்? கமுசது மாணிக்கமடு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. ஆம், மாணிக்கமடு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் இருந்து நீங்கள் 3 பேர் சித்தி அடைந்திருக்கின்றீர்கள். அதே நேரம் ஒருவர் அதற்கு அண்மித்திருக்கின்றார். அந்த வகையில் உங்களுடைய அதிபருடைய பெயர், இந்த முயற்சிக்கு பின்னால் இருக்கின்ற உங்களுடைய அதிபருடைய பெயர்? அதிபர் சல்மான் சார். ஆம், சல்மான் சார். ஆம், உங்களுக்கு படிப்பித்து தந்த ஆசிரியின் பெயர்? முஃபீனா டீச்சர். ஆம், மகள், அடுத்த பாடங்கள் ஆங்கிலம் சிங்களம் போன்ற இந்த பரீட்சைக்கு பின் பலமாக இருக்கின்ற அந்த பாடங்களை படித்த அந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய பெயர்கள்? ஆங்கில பாடம் ஜெமிதா டீச்சர், சமய பாடம் த்ருக்ஸனா டீச்சர், சிங்கள பாடம் பவாச. ஆம், இவர்களுடைய முயற்சி உண்மையில் 17 வருடங்களுக்கு பின்னர் மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். ஆம், மகன், நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கின்றீர்கள். 17 வருடத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சாதனை இங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. தரம் 1 to 5 ஒரே ஆசிரி ஜே முபீனா, எம்ஜே முபீனா ஆசிரி அவர்கள் உங்களுக்கு படிப்பித்து தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பாஸ் பண்ணியதுக்காக யார் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? முதலில் இறைவனுக்கு. ஆம், இறைவனுக்கு. ஆம். இரண்டாவது எனக்கு படிப்பித்து தந்த ஆசிரியர்களுக்கு. மூன்றாவது எங்கள் பெற்றோருக்கு. ஆம்.
படிவித்து தந்த மற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே பெரும் மனதோடு பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். மகள், நீங்கள் சித்தி எழுதியிருக்கின்றீர்கள் நல்ல முறையிலே. எனவே யார் யாருக்கு நீங்கள் இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே நன்றியை கூற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இறைவனுக்கு, ஆம், எனக்கு படிப்பித்து தந்த ஆசிரியருக்கு, ஆம், அதிபருக்கு, பெற்றோருக்கு, எனக்கு மற்ற பாடங்கள் கற்பித்து தந்த ஆசிரியர்கள், ஆம், எல்லோருக்கும் நன்றி நீங்கள் சொல்கின்றீர்கள். மகள், நீங்கள் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே யார் யாருக்கு நன்றி கூற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இறைவனுக்கு, எனக்கு படிப்பித்து தந்த ஆசிரியர்களுக்கு, அதிபருக்கும், பெற்றோர்களுக்கும், மற்ற பாடங்களை கற்பித்து தந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆம், மகன், நீங்கள் யார் யாருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூற நினைக்கின்றீர்கள்? இறைவனுக்கு, ஆம், மற்ற பாடங்கள் ஆசிரியர்களுக்கு, அதிபருக்கு, மற்ற ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு. ஆம், நல்லம். உண்மையில் இந்த பாடசாலையிலே தரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஒரே ஆசிரியை எம்ஜே முவீனா ஆசிரிய அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இது உண்மையில் கல்வி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. ஆசிரியர்களுடைய மனப்பாங்கு, எல்லா பலங்களும் இருக்கின்ற உயர்ந்த பாடசாலைகள் ஓடுகின்ற நீரோட்டத்திலே தானும் ஓடி பிரசித்தி பெற வேண்டும், தன்னுடைய வேலைகளை முடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனப்பாங்குக்கு மத்தியிலே போராடி வெல்ல வேண்டும். ஒரு கிராமப்புற பாடசாலையிலே, மிக தொலைவில் இருக்கின்ற பாடசாலையிலே ஐந்து வருடங்களும் இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து சுமார் 17 வருடங்களுக்கு பின்னர் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்புலமாக இருந்த எங்களுடைய எம்ஜே முவீனா ஆசிரியர் அவர்களுக்கு உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சமூகம், ஒட்டுமொத்த கல்வி சமூகமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது. ஏன், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. ஒரு பின்தங்கிய கிராமத்திலே வளங்கள் இல்லாத ஒரு பாடசாலையிலே இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கான பரிசில்களை நாங்கள் இப்பொழுது கொடுக்க ஆயத்தமாகின்றோம். அந்த வகையில் வளமை போல எங்களுடைய ப்ரோக்ராம்களுக்கு எங்களோடு வருகை தருகின்ற சமூக சேவையாளர் அக்கரைப்பற்றைச் சேர்ந்த தாஹிர் அவர்கள் இப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு பரிசில்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை வளமை போன்று எங்களுக்கு கட்டாரில் இருக்கின்ற சகோதரர் இதற்காக ஸ்பான்சர் செய்திருக்கின்றார். அடுத்த பரிசை எங்களுடைய AKP மீடியாவின் ஆலோசகர் மௌபூப், சகோதரர் மௌபூப் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள். அடுத்த பரிசுகள் 132 புள்ளியை பெற்ற அவருக்கும் அந்த பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகிறது. ஆம், நன்றி. பரிசுகளை வழங்கி வைத்த AKP மீடியாவின் ஆலோசகர் மௌபூப் சகோதரர் அவர்களுக்கும், அக்கரைப்பற்றைச் சேர்ந்த தாஹிர் சகோதரர் அவர்களுக்கும் நன்றிகள். இனி எங்களுடைய இந்த முயற்சியை நாங்கள் கட்டாயம் சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களில் ஒருவர் கரிஷ்காவினுடைய அம்மா நிர்மலா அவர்களோடு நாங்கள் சிறிது உரையாட முயற்சிக்கின்றோம். ஆம், நீங்கள், இது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். உங்களுடைய பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கின்றது. அதனோடு சேர்த்து 17 வருடங்களுக்கு பின் இந்த பாடசாலையிலே உங்களுடைய பிள்ளை உட்பட இந்த பிள்ளைகள் எடுபட்டிருக்கின்றார்கள். அதற்காக நீங்கள் இந்த பாடசாலையின் பின்புலம் கற்றுக் கொடுத்த ஆசிரியை, நீங்கள் பெற்றோர்கள் இதற்கு எப்படி பக்கபலமாக இருந்தார்கள் என்பது சம்பந்தமாக இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? முதலில் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வேன். ஆம், இறைவனுக்கு நன்றி. உண்மையிலே இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைமை பரிசியில் சித்தி அடைந்தது இந்த கிராமத்துக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வெற்றியாக காணப்படுகின்றது. இந்த வெற்றியை எங்களுக்கு கொண்டு வந்தது இவர்களுக்கு படிப்பிச்சு கொடுத்த வகுப்பாசிரியர் முஃபினா டீச்சர் அவர்கள் தான். எங்களை முஃபினா டீச்சர் எங்களை மாணிக்கமடு பாடசாலைக்கு எங்களுக்கு கற்பிக்க கூட வந்து 2 பாடங்கள் மாத்திரம்தான் அவர்கள் படிப்பித்தார்கள். அதுக்கு பின்பாக அவர்களை இடமாற்றம் செய்வதற்குரிய வேலைகள் ஆரம்பமானது.
ஆனால் எங்களை டீச்சருடைய முயற்சி எங்களை டீச்சரை விட்டு கொடுக்க எங்களால் முடியவில்லை. பெற்றோர்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை. நாங்கள் பெற்றோர்களாக 9 பேர் சேர்ந்து வலையக்கல்வி அலுவலகத்துக்கு சென்று அவர்களோடு பேசி மிகவும் போராட்டத்தை மத்தியில் தான் நாங்கள் டீச்சரை தொடர்ந்தும் எங்களுடைய பாடசாலை எங்களை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் எங்களுடைய டீச்சரை இந்த 5 வருடங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்க இருக்க வேணுமென்றதுக்காக முயற்சி எடுத்து நாங்கள் டீச்சரை எடுத்தோம். அதே மாதிரி எங்களுடைய டீச்சரானவர் இந்த பிள்ளைகளை எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் வேறுபாடும் வேண்டும் இல்லாமல் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் என்ற நினைப்பில் கொண்டு எப்பவும் அவர்கள் வேற்றுமையா பார்த்ததே இல்லை எங்களை டீச்சர். அந்த நேர்மைக்குரிய வெற்றி என்று சொல்லலாம். நேர்மையாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை கல்வியில் முன்னேற்றி இருந்தார். அதே போல் பெற்றோர்களாகிய நாங்களும் எங்களோட டீச்சரோடு இணைந்து அவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனையை கேட்டு ஆனால் அந்த இடத்தில் பெற்றோர்களாக நாங்கள் இருக்கவில்லை. எங்களோட டீச்சருக்கு எங்களோட பிள்ளைகளோடரும் நாங்களும் ஒரு மாணவர்களாகத்தான் அந்த இடத்தில் இருந்து டீச்சர் சொல்ற ஆலோசனைகளை கேட்டு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தோம். உண்மையில் அந்த டீச்சருக்கு நாங்கள் அந்த கிராமமே நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். கிராமத்துக்கே ஒரு பாரி ஒரு வரலாறு படைத்து தந்திருக்காங்க முபினா டீச்சர். எங்களால் இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் கூட இந்த டீச்சரை தொடர்ந்து இங்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் பல பேர் பேசியிருக்கின்றார்கள். இதை கேட்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் டீச்சரை போய் எடுத்து வந்ததிலே ஒரு சில பேச்சுக்களும் வந்தது. அதாவது எங்களை முஃபினா டீச்சர் படிச்சிருந்த பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுறதை பார்ப்போம் என்று கூட சவால் விட்டார்கள். இந்த சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும், இவர்கள் வார்த்தையை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஈடுமூச்சாக எங்கள் ஆசிரியையோட நின்று இந்த பிள்ளைகளை வெற்றிகரமாக சாதித்திருக்கின்றோம். அதிலும் இந்த பிள்ளைகள் இந்த கொரோனா காலத்தில் கூட பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது. அந்த வேளையில் வெளிவகுப்புகளுக்கு செல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த கிராமத்தில் இருக்கின்றார்கள். மாலை நேர வகுப்புகளுக்கும் செல்ல முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் எங்களுடைய டீச்சருடைய முயற்சியில் ஒரு 2-3-4 மாதங்கள் மாத்திரம் எங்களுடைய டீச்சர் எங்கள் பிள்ளைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் வைத்து எங்கள் பிள்ளைகளை படிப்பிச்சு முன்னேற்றியிருந்தாங்க. இதே மாதிரி தொடர்ந்தும் அந்த கொரோனா பிரச்சனை ஒன்று இல்லாமல் தொடர்ந்தும் பாடசாலைக்கு அனுப்பி அதே மாதிரி இந்த பிள்ளைகளை மாலை நேர வகுப்புகளுக்கும் அனுப்பியிருந்தால் இன்னும் அது கூடிய புள்ளிகளை எடுத்திருப்பாங்கள். அதிலும் குறிப்பாக அந்த 2 பொன் பிள்ளைகளும் இந்த குறுகிய காலத்தில் மாலை நேர வகுப்புகளை எடுத்து தான் இந்த புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்தும் இவங்கள் வகுப்புகளுக்கு போயிருந்திருந்தால் இன்னும் அது கூடிய புள்ளிகள் எடுத்திருப்பாங்கள். இருந்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே மாதிரி எங்களை டீச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் அடுத்தது எங்களை பாடசாலையை பற்றி கொஞ்சம் நான் பேச விரும்புகின்றேன். எங்களை கிராமமானது மாணிக்கமாடு கிராமம் வந்துட்டு இறக்காம பிரதேசத்தில் ஒரு சிறிய கிராமமாகத்தான் அமைந்திருக்கின்றது. இங்குள்ள மக்கள் கூலி வேலை செய்துதான் அன்றாட வாழ்க்கையை நடாத்தி கொண்டு வருகின்றார்கள். அதிலும் எங்களுக்கு பாடசாலையானது மிகவும் பின்தாங்கி தான் காணப்படுகின்றது. இங்கிருக்க டீச்சர்மார் வருவாங்க, சார்மார் வருவார்கள், குறுகிய காலம் மட்டும்தான் படிப்பிப்பார்கள், மீண்டும் அவர்களை கூட மாற்றம் செய்து விடுவார்கள். அப்போது நிரந்தரமாக இருந்து இந்த பிள்ளைகளை கல்வியை கற்று கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு டீச்சர் இருந்து படிப்பிச்சு 2 வருடத்தால் போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த புது டீச்சர் வருவாங்க. புது டீச்சர் வந்தால் அந்த அவங்க எடுக்கிற பாடங்களுக்கும் முறைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு படிப்பிச்சு கொடுப்பாங்களானால் உண்மையில் அந்த பிள்ளைகள் இன்னும் நிச்சயமாக வெற்றி பெறுவார், வெற்றி பெற்று முன்னேற்றம் அடைவார்கள், கிராமமும் முன்னேற்றம் அடையும் அதன் மூலமாக. பாடசாலையில வந்து நவீன உபகரணங்கள் இல்லை, இதுகள் இல்லை. அடுத்தது சுற்றி வர மதில்கள் இல்லை, வேலிகள் இல்லை, சுற்றுமதில் இல்லாமல் காணப்படுகின்றது. தளபாடங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு பிறகு வருகின்ற இப்போ தற்காலிகமாக தான் அதிபர் ஒரு இருக்கின்றார் சல்மான் சார் சொல்லி. அதன் பிறகு வருகின்ற அதிபர் வந்து ஒரு திறமைசாலியான ஒரு அதிபராக இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதே மாதிரி டீச்சர்மாரும் திறமை உள்ள ஆசிரியர்களாக, உதாரணத்துக்கு சொல்ல போறேன், எங்களை முஃபினா டீச்சர் மாதிரி
முஃபினா டீச்சர் மாதிரியான ஆசிரியை இங்க வர வேண்டும். இப்போது இருக்கின்ற திறமையுள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் போன்றுதான் இனிமேலும் எங்களுக்கு வர வேண்டும், மேலும் வர வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என பெற்றோர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஆம், நல்ல முறையில் இந்த கிராமத்தினுடைய பாடசாலை பற்றி, அடுத்து இந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணின பின்புலம் பற்றி நல்ல முறையில் விளக்கம் கூறிய கரிஷ்காவினுடைய அம்மா நிர்மலா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறி, இனி எங்களுடைய வரலாறு சாதனை படித்த எங்களுடைய முபீனா ஆசிரி அவர்களுடைய கணவர், அவர் சார்பாக ஒரு வார்த்தைகளை பேசுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உண்மையில் உங்களுடைய மனைவி ஆசிரியை மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். இதற்கு நிச்சயமாக நாங்கள் இந்த சமூகம் நன்றி கூற வேண்டும். எனவே அவருடைய அந்த இந்த முயற்சி பற்றி நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரிக்காக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நான் இந்த கடைசி டைமில் நான் வந்து இந்த கிளாஸை செய்கிறதுக்கு நானும் எனது மனைவி முஃபினா டீச்சரும் மிக கடுமையாக கஷ்டப்பட்டோம். பேப்பர்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்குரிய வேலைகள் அம்பட்டையும் செய்து சிறந்த வழிநடத்துகளை கொண்டு நாங்கள் இவ்வளோ பின்பற்றி தான் இந்த முயற்சியை செய்திருக்கின்றோம். இந்த முயற்சியை செய்து உங்களுக்கு சின்ன சின்ன பாடங்கள் எடுத்து சின்ன சின்ன இதுகள் எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் இவ்வளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறேன். நான் பண்ணி இவ்வளவு கிளாஸ் எல்லாம் வைத்து இரவு நேர வகுப்புகள் எல்லாம் செய்து தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இறைவனுக்கு முதற்கண் நானுக்கு நன்றி தெரிவித்து. ஆமாம், சகோதரர் இம்தியாஸ் மிக சிறந்த முறையிலே பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவியினுடைய வகுப்பு பிள்ளைகளுக்கு அவருமாக சேர்ந்து எடுத்த முயற்சியை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இந்த நீங்கள் படிப்பித்திருக்கின்றீர்கள், உங்களுடைய மனைவி படிப்பித்திருக்கின்றார், மேலதிகமான முயற்சிகளை செய்திருக்கின்றீர்கள். எனவே ஒரு ஒரு மனைவிக்கு உதவுகின்ற நேரம் இவ்வாறான சாதனைகளை செய்ய முடியும் என்பதையும் இந்த சமூகத்துக்கு இந்த கல்வி பின்புலத்துக்கு நீங்கள் சொல்கின்றீர்கள். இந்த கல்விக்கு யாரும் உதவலாம், யாரும் இந்த வயசு கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. யாரும் வந்து இந்த கல்விக்கு யார் உதவினார்களோ இறைவன் அவருக்கு எல்லாருளையும் வணங்குவான். அந்த வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த கல்வியை நடவடிக்கை செயற்பாடுகளுக்கு நான் பூரண ஒத்துழைப்பு அளித்து மனைவியுடைய வெற்றிக்கு கொஞ்சமாவது நான் பங்களிப்பு செய்திருக்கிறேன். கொஞ்சமில்லை, நிறைய நீங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த ஒரு இந்த ஆசிரியர் இந்த இப்போது இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு முன்மாதிரிக்காக ஒரு ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு இந்த சாதனை ஆசிரியர் முபீனா அவர்களோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெற்றிக்கு முழு முதலாம் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். யார் எது செய்தாலும் ஒன்றும் இல்லை, இறைவன் தான் முதல் காரணம். ஆம், இறைவனுடைய நாட்டமே முழுமையாக. மற்ற எனது கணவன் அவருக்கும் இனி பெற்றோர்களோட ஒத்துழைப்பு ஆசிரியர் மற்ற சமூகங்கள் அனைவருக்கும் முழுமூச்சாக வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். ஆமாம், நன்றி டீச்சர். அல்லாஹ் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் மேலும் மேலும் சிறக்க நாங்கள் சமூகம் சார்பாக இந்த சந்தர்ப்பத்திலே மனமாற பிரார்த்தனை செய்கின்றோம். இனி நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வருகின்றோம். நிறைவுகளெல்லாம் கடவுளை சாரும், குறைகளெல்லாம் எங்களை சாரும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இந்த கல்வி சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும். நாங்கள் கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த கல்வி முன்னேற வேண்டும் என்று நாங்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அளித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏகேபி நியூஸ் பணிப்பாளர் இர்ஃபான் யூசுப் லிப்பி அவர்களுக்கும் நன்றி கூறி, அதனோடு சேர்ந்து வந்த ஏகேபி குடும்பம் சார்பாக வந்திருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி கூறி, இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறி இந்த கிராமத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.